பரம்பொருள். உலக படைத்தான், பல கோடி உயிர்களையும் மனிதனையும் படைத்தான், எல்லா உயிர்களையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விதிய வகுத்தான். ஆனால் மனிதன் மனிதன் இச்சப்படி வாழ விரும்புகின்றான், முடியவில்லை. இயற்கைக்கு எதகை எவன் வாய்ந்தாலும் இயற்கை நன்மை அழித்து விடுவாள். இயற்கை அன்னைக்கு அடிமை நாம், ஆனால் அந்நியர்கள் அடிமை வாழ் அகற்றி அரசரான் நாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு முறையும் கண்ணபுல கத்த நாடு விடுதலை கொண்டாடு வீர நாடு நேர்மிக்க சந்த சக்தி விரதம் உண்ட நாடு சந்தபுஷத்த சேர சோழ பாண்டிய செங்கல் செழித்த நாடு இயலிசை நாடகம் என்ன இன்பம் தமிழ் தந்த இனிய நாடு கல்வியல் சிறந்த கலவுலகம் போன்ற கண்டித்தமி நாடு இந்த நாட்டில் நீதி நேர்மை கூறும் நன்னுள்ள கற்று அதன்படி நடந்து வில்வேல் வாழ்கொண்டு ரஜகச்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நால்வக சேனங்களையும் வாழ் பிடித்து முறியெடுத்து வீர வெற்றியை போடும் இந்த வைர உள்ள மன்ன மன்னனுக்கு வரை அந்நியனால்தான் அணியெடுத்து வைக்க மாட்டான் என்பதை தின்னம் இதுவே எனது எண்ணம். அப்படி இருக்க அகர முதல் எழுத்தல்லாம் ஆதிவன் முதற்றே உலகு உலகில் கோடி கணக்கான உரைகளை படித்து கண் கொள்ளா காட்சி அமைத்து இம்மை மரமைத்தவனே காட்சிக்கு எளியவனே தூய உள்ளங்கள் இருப்பவனே என் நாட்டு மக்களை பசைப்படி குந்தவளப்பத்தை உண்டாக்கி என் செங்கோல் வளையாமல் காத்துரு வாய்ந்தவனே நான் இந்த சோழ நாட்டை நீதி நேர்மை கோராமல் சிம்மாத்தலத்தில் அமர்ந்து செங்கோல் கருத்தில் பிடித்து மணிமுடியா சுத்தாங்கி நாட்டு மக்களுக்கு எந்த வித குறை இல்லாமல் ஞானத்தை ரெண்டு பேரும் வந்து கொண்டு வருகிறேன். எனக்கு முன்னதாக வர வேண்டியவர்களை கணவன்டா யாருங்க வெளியே சொல்ல மாட்டார்கள், வெளியே சொன்னால் அசியம் என்று அப்படியே மூடி மறைத்து
கணவனே கண் கண்ணது மகமாய்ந்து கொண்டாங்க. அந்த பெண்களை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். நாட்டுள் நலனும் சற்க நாட்டு மக்களும் சென்று சந்தோஷமா வாழ்கிறாங்க. நான் சந்தோஷம் அடைந்தேன். உனக்கு சந்தோஷம் என்ன செய்தீங்க? எனக்கு இருப்பது ஒரே ஒரு கைவு ஒப்பற்ற தம்பி. ஆமாங்க, அயல் நாடு சென்றவன் தாய்நாடு வருகிறான். இந்த செய்தியை நாட்டு தளபதி சொல்ல வேண்டும்.